ओम शांति। ब्रह्मा बाबाविन் சிறப்பு அம்சங்கள் சதா பிழையற்றவராகவும் விழிப்போடு இருப்பவரும் ஆகுதல். நான் என்ன காரியம் செய்கின்றேனோ அதை பின்பற்றியே பிறரும் செய்வர். இது நிராகாரமான தந்தையின் பாக்கியம் அல்ல, இது சாகார தந்தையினுடையது. சாகார தந்தை கர்மங்கள் செய்வதற்கு நிமித்தமானவராகி ஒவ்வொரு கர்மத்தையும் மிக சரியாக செய்தார்கள். அதுபோலவே சிரேஷ்டமான கர்மத்திற்கு உதாரணமாகுங்கள். சாகார தந்தையின் செயல்முறையை பின்பற்றுங்கள். எண்ணங்கள், மனம், புத்தி, சுபாவம் மற்றும் செயல் ஆகிய அனைத்திற்கும் கால அட்டவணையிடுங்கள். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் செய்வது வேறு ஒன்றாகவும் அதனால் விளையும் விளைவு மற்றொன்றாகவும் இருக்குமானால் இதை அலட்சியத்தன்மை என்றே கூற முடியும். யார் விழிப்போடு இருக்கிறார்களோ அவருடைய சிந்தனை, பேச்சு மற்றும் செயல் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும். சதா தூய்மையாகவும் விழிப்புணர்வோடும் காரியங்களை செய்ய தன்னை பொறுப்பு வாய்ந்த ஆத்மாவாக உணருங்கள். பொறுப்பு மிகப்பெரிய ஆசான் என்று கூறப்படுகிறது. எவ்வாறு ஆசிரியர் வாழ்க்கையை உருவாக்குவதற்கு காரணமாகின்றாரோ அதேபோல் பொறுப்பானதும் நம் வாழ்க்கையை உருவாக்கும் பாடங்களை அளிக்கிறது. பொறுப்பு முதிர்ச்சி தன்மையை நமக்குள் கொண்டு வருகிறது. பொறுப்புத்தன்மை எங்குள்ளதோ அங்கு அலட்சியத்தன்மை முற்றுப்பெற்றுவிடும். பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது பலருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாகிறோம். ஆனால் பிரம்மா பாபா தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினாலும் லேசாக இருந்தார். தன் பொறுப்புகளை கவனிப்பதிலும் லேசான தன்மையில் இருப்பதிலும் சமநிலையில் இருந்தார். இதனை போன்றே தந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் பிழையின்றி செய்ய சரியான கவனத்துடன் சிந்தித்து செயல்படுவேன் என்னும் ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் நிறுத்துங்கள். நீதிபதியானவர் தீர்ப்பு அளிப்பதற்கு முன் மிக கவனமாக ஆராய்ந்து தீர்ப்பளிக்கிறார். அதுபோல் உங்களுடைய எண்ணங்களும் நீங்கள் நீதிபதியாக மாறும்போது உங்களுடைய வாழ்க்கை என்றும் சிரேஷ்டமானதாகிவிடும். கவனத்துடன் சிந்தித்து பின் செயல்படும் போது ஒவ்வொரு காரியமும் சரியானதாகிவிடும். எண்ணங்கள்தான் விதையாகும். எண்ணங்களே சிரேஷ்டமான வாழ்க்கையின் சொத்தாகும். இதனால் உங்கள் எண்ணங்களை சக்திசாலியாக்கி வீணானதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். சமயம் நெருங்கி வருவதால் எண்ணங்களை வீணாக்கக்கூடாது என்னும் பொறுப்பும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதிகரித்து கொண்டே போகிறது. நாம் இன்னும் குழந்தை பருவத்திலேயே இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. குழந்தை பருவத்தில் என்ன செய்தீர்களோ அது நன்றாகத்தான் பிடிக்கும். குழந்தை பருவத்தின் அலட்சியம் நன்றாகத்தான் இருக்கும். வளர்ந்தவர்களிடம் உள்ள அலட்சியத்தன்மை விரும்பத்தக்கதல்ல. அதனால் நேரத்திற்கு ஏற்றவாறு சுயமரியாதை என்னும் ஸ்திதியில் நிலைத்து கவனத்துடன் உங்கள் பொறுப்பை நிறைவேற்றுங்கள். சதா விழிப்புணர்வுடன் இருங்கள். பாடல்கள், அதாவது ஒளிப்பதிவு, ரெக்கார்டிங் செய்யும்போது சூழ்நிலைக்கும் சப்தத்திற்கும் முழு கவனம் செலுத்துகின்றோம். அதுபோல் இந்த சமயம் எல்லையற்ற பதிவு நடைபெறும் நேரம். முழு கல்பத்திற்கான விஷயங்களை இப்பொழுது பதிவு செய்கிறீர்கள். சூழ்நிலையை உங்களுடைய உள்நோக்கு சக்தி மூலம் சிரேஷ்டமானதாக்குங்கள். உங்களுடைய நடத்தை மற்றும் சொல்லும் அர்த்தம் நிறைந்ததாகவும் தூய்மையானதாகவும் நன்மையானதாகவும் இருக்கட்டும். சோம்பலினால் எல்லையற்ற பதிவுகளை வீணாக்கி விடாதீர்கள். எப்பொழுதும் விழிப்போடும் பிழையற்றவராகவும் இருங்கள். ஓம் சாந்தி.